வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலுக்குரிய நாட்கள் நெருங்கும் பின்னணியில் அமெரிக்கா நேற்று விடுத்த ஒரு எச்சரிக்கை சும்மா அதிர்தல்லே என்ற பாணியில் இலங்கையை அசைக்க தலைப்படுகிறது. இந்த அதிர்வுகளால் இலங்கை தீவில் மீண்டும் ஏற்பட்டுள்ள அரிசி, தேங்காய், முட்டை போன்ற பொருட்களுக்குரிய விலை உயர்வு விடயமும் தேர்தலை மையப்படுத்திய கட்சிகளின் தங்கினத்தோம் ஆட்டங்களும் சற்று கிரகணப்படத்தான் செய்கிறது. ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை நாட்டிலுள்ள கடைகளில் அரிசி தட்டுப்பாடு இருந்தாலும் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை என்பது நிலைப்பாடு. நாட்டில் போதுமான அளவுக்கு அரிசி கையிருப்பு உள்ள நிலையில் இவ்வாறான செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கப்படுவது தேர்தலை மையப்படுத்திய ஒரு சதி என்ற வகையில் அவரது கருத்தும் பெற தலைப்படுகின்றது. இதற்கிடையே அருகம்புடா தாக்குதல் குறித்த எச்சரிக்கையை வெளியிட்ட கையுடன் கொழும்பில் உள்ள தனது தூதரகத்தில் இருந்து வடக்குக்கு திக்விஜயத்துக்கு புறப்பட்ட அமெரிக்க தூதர் ஜூலிசங் நேற்று யாழ்ப்பாணத்தில் சில சந்திப்புகளை நடத்தினார். ஜூலிசங்கின் சந்திப்பு பட்டியலில் வடக்கு ஆளுநருடனான சந்திப்பு, தமிழரசு கட்சி முகமான ஸ்ரீதரனுடனான சந்திப்பு, அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள புளட் முகமான சித்தார்த்தனுடனான சந்திப்புகளும் இருந்தன. இந்த நிலையில் கிழக்கு தமிழரசு கட்சி பரப்பில் தமது சொந்த வேட்பாளர்களையே தோற்கடிக்க சூமோ மற்றும் பியர் பரப்புரை சாணக்கிய முகங்கள் புதிய திட்டங்களை போடுவது குறித்தும், அதேபோல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடக்கு வேட்பாளர் பட்டியலில் உள்ள பெண் வேட்பாளர் ஒருவரின் சகோதரர்கள் ஸ்ரீலங்கா படைத்துறையில் பணியாற்றியதான புதிய பரபரப்பான செய்திகளும் வெளிவந்துள்ளன. மட்டக்களப்பு தமிழரசு கட்சியின் பரப்பை பொறுத்தவரை தமது பட்டியலில் உள்ள சொந்த வேட்பாளரான ஸ்ரீதரனை தோற்கடிக்கும் வகையில் சூமோ சாணக்கிய திட்டங்கள் இருப்பதாக தெரிகிறது. ஸ்ரீநேசனுக்குரிய விருப்பு வாக்குகளை திசை திருப்பும் வகையில் தமிழரசில் சூமந்திரனின் அலப்பறை உள்குத்துக்கள் தெரியவர இவற்றையெல்லாம் சற்று மேவி இலங்கை தீவில் நடத்தப்படக்கூடிய புதிய நாசகார தாக்குதல் குறித்த செய்திகள் மற்றும் அதிர்வுகள் தொடர்ந்தும் முன்னணி இடத்தில் இருக்க தலைப்படுகின்றன. இலங்கை தீவை புதியதொரு தாக்குதல் அபாயம் எட்டி பார்க்க முனைவதான கவலையுடன் இவ்வாறான அபாய நிலவரங்கள் மற்றும் தாக்குதல் குறித்த தகவல்களை முன்னறிவிப்பு செய்வன 1997 என்ற ஹொட்லைன் எனப்படும் புதிய அவசர தொலைபேசி இலக்கமும் இலங்கை குடிமக்களுக்கு நேற்று வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் எடுக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போது அதன் முக்கிய விமான நிலையமான கட்டுநாயக்கா விமான நிலையமும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் விசேட கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட்டுள்ளன. தமிழர்நாயகத்தின் கிழக்கில் உள்ள அருகம்புடா பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட உள்ளதான எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டதான ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும் இந்த எச்சரிக்கையின் பின்னணியில் இந்திய பெரியண்ணனுக்கே முக்கிய பங்கு இருப்பது தற்போது பகிரங்கமாகியுள்ளது. குறிப்பாக 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட முன்னர் விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கையைப் போல இந்த முறையும் அருகம்புடா தாக்குதல் அபாயம் குறித்து முதலில் இந்திய பெரியண்ணரின் உளவு தகவல்கள்தான் கொழும்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. லிபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் உட்பட்ட முக்கிய தலைகளை இஸ்ரேல் கொன்றமைக்கு பழிவாங்கும் வகையில் அருகம்குடா பகுதியில் தங்கியுள்ள இஸ்ரேலிய உல்லாச பயணிகள் மீது தாக்குதலை நடத்தும் வகையில் இந்த திட்டங்கள் இருந்ததாகவும், ஆனால் இந்த தாக்குதல் திட்டம் போடப்பட்ட பின்னர் காசாவில் ஹமாஸ் அமைப்பின் தலைவரும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதால் இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்கள் மீது ஒரு தாக்குதலை எவ்வாறும் நடத்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தி ஈராக்கில் இருந்து வழங்கப்பட்டதாகவும், இந்த செய்தி ஈராக்கை தளமாக கொண்ட இலங்கையர் உட்பட்ட இருவருக்கு வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்தன. அத்துடன் இலங்கையில் தாக்குதலை நடத்தி கொள்வதற்கென இந்த இருவருக்கும் 5 மில்லியன் இலங்கை ரூபா வழங்கப்பட்டதான தரவுகள் குறித்து கடந்த 7ஆம் தேதியே ஸ்ரீலங்காவுக்கு பெரியண்ணரின் உளவுத்துறை வட்டாரங்கள் செய்திகளை வழங்கியுள்ளன. இவ்வாறான உளவுத்துறை தகவல்களை வழங்கிய டெல்லி இந்த 2 தாக்குதல் சூத்திரதாரிகளின் பெயர்கள் உட்பட்ட அனைத்து தகவல்களையும் ஸ்ரீலங்காவின் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கியதாகவும் தெரிய வருகிறது. இந்தியா வழங்கிய உளவு தரவுகளில் குறிப்பிடப்பட்ட இருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவான டிஐடி தற்போது அறிவித்துள்ளது. இந்தியா வழங்கிய இந்த புலனாய்வு தகவல்கள் அரச தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டதாகவும், இதனையடுத்து இந்த விடயங்களை ஆய்வு செய்யவென அவரது தலைமையில் பாதுகாப்பு சபை கூட்டம் கூட்டப்பட்டதான செய்திகள் தற்போது வெளிவந்துள்ளன. ஆனால் இவ்வாறான நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றாலும் இந்த நகர்வுகள் குறித்து இந்த நகர்வுகள் வெளியே பகிரங்கப்படுத்தப்படாத நிலையில் இந்த விடயத்தை நேற்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் உடைத்ததால் இந்த செய்திகள் தற்போது வெளியே வந்துவிட்டன.
நேற்றைய பதிவில் கூறப்பட்டது போல கடந்த 2019 இவ்வாறு IS தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி தமது அமைப்பின் பஸ்ரா நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் இலங்கையில் உள்ள மேற்குலக உல்லாச பயணிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் என உரிமை கூறினாரோ, அதே போலவே மத்திய கிழக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா உட்பட்ட அதன் முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் கொன்றமைக்கு பழிவாங்கும் வகையில் அரகம்குடாவில் ஒரு எதிர்வினியை நடத்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தயாரானதான செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட எச்சரிக்கையை அடுத்து உடனடியாகவே எதிர்வினையாற்றிய இஸ்ரேலின் பாதுகாப்பு பேரவை அரகம்குடா உட்பட்ட இடங்களை விட்டு உடனடியாக இஸ்ரேலியர்கள் வெளியேற வேண்டும் என அறிவுறுத்திய நிலையில் அங்கிருந்து தற்போது பலர் வெளியேறி கொழும்புக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் எச்சரிக்கையை அடுத்து பிரித்தானியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த உல்லாச பயணிகளும் கிழக்கு மற்றும் தெற்கிலிருந்து வெளியேறி கொழும்புக்கு செல்வதாக கூறப்படுகிறது. தற்போது அர்கங்குடா பகுதியில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பு தமது பாதுகாப்பு வளையத்தை தீவிரப்படுத்தியுள்ளதால் அந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சீருடையினர் விரவ விடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறை, SDF எனப்படும் அதிரடிப்படையினர், ஸ்ரீலங்கா கடற்படை, ராணுவம் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் உட்பட்ட சிறப்பு பிரிவுகள் அர்கங்குடா பகுதியில் நிலை கொண்டுள்ளன. கிழக்கில் யூதர்களின் பிரசன்னம் தற்போது அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக அர்கங்குடா மற்றும் புத்துவில் கடற்கரை பகுதிகளில் அவர்கள் ஒரு குட்டி ராஜாங்கத்தை நடத்துவதாகவும், இந்த ராஜாங்கத்தில் அவர்களின் அடாவடித்தனம் தலையெடுத்ததான செய்திகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் இந்த பாதுகாப்பு எச்சரிக்கை வந்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையை பொறுத்தவரை தற்போது அங்கு 514 இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இவர்களில் சிலர் உல்லாச பயணிகள் போர்வையில் இருந்தாலும் வேறு நோக்கங்களுக்காக இலங்கையில் தங்கியுள்ளதாகவும், இந்த வருடத்தில் மாத்திரம் இதுவரை மொத்தமாக 21,000 மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு சென்று திரும்பியதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கைக்கு செல்லும் யூதர்கள் அரகம்குடா, பொத்துவில், அகங்கம, மிரிச, காலி, ஹிக்கடுவ மற்றும் வெலிகம போன்ற இடங்களில் தமது நடமாட்டங்கள் மற்றும் இருப்பை அதிகரித்துள்ளனர். இவர்களில் சிலர் இந்த பகுதிகளில் தமது நுழைவிசவினப்படும் விசா காலத்தை கடந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்து வணிகங்களை இயக்கி வருவதாகவும், இவர்கள் தாம் ராஜாங்கம் நடத்தும் இடங்களுக்குள் உள்ளூர் வாசிகளை அனுமதிக்க மறுத்து அச்சுறுத்துவதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பகுதிகளில் வாழும் இஸ்ரேலியர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையில் அடிக்கடி உரசல்களும் ஏற்பட்டுள்ள நிலையில்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் முயற்சிகளை செய்ததான புதிய விவரங்கள் வந்துள்ளன. இதுவாறோ இலங்கைக்கு தற்போது விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கையானது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காலம் நெருங்கும் போது வந்துள்ளது. இதனால் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் உள்ள இலங்கைக்கு உல்லாச பயண தொழில்துறையால் புதிய அடிகிட்டலாம் என்ற புதிய கவலைகள் எழுந்துள்ளன. இலங்கை தீவு கடந்த 2022 எதிர்கொண்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நாட்டை மீட்டுக் கொள்ளும் திட்டங்களில் உல்லாச பயணத்துறைக்கு ஒரு முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளதால் இப்போது அந்த இடம் உரசப்படும் கவலைகள் எழுந்துள்ளன. தற்போது அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, கனடா, இஸ்ரேல், நியூசிலாந்து உட்பட்ட பல நாடுகள் இலங்கைக்கான பயண எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன. இதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள், கொரோனா தொற்று தாக்கம், பொருளாதார நெருக்கடி ஆகிய முக்கிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு கடந்த 5 வருடங்களாக இன்னல் பட்டுக் கொள்ளும் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு மீண்டும் ஒரு சவாலான நேரத்தில் இந்த பயண எச்சரிக்கைகள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், துருக்கி தலைநகர் அங்காராவில் செயற்படும் விமான தொழில்துறை தலைமையகத்தில் நேற்று PKK எனப்படும் குர்திஸ் போராளிகள் நடத்திய தாக்குதலில் 5 பேர் பலியாகி 22 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலை நடத்திய பெண் போராளி உட்பட்ட இருவர் தமது பதிலடி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக துருக்கி அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து வட ஈரான் மற்றும் வடசிரியா பகுதிகளில் உள்ள குர்திஸ் புரட்சிகர குழு நிலைகள் மீது துருக்கி கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. துர்கிஷ் ஏரோஃபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் எனப்படும் விமான நிறுவனத்தின் நுழைவு வாயிலுக்கு அருகில் 2 ஆயுததாரிகள் துப்பாக்கிகளால் தாக்குதலை நடத்தும் திகில் நிறைந்த காணொலிகள் தற்போது உலா வருகின்றன. அமெரிக்கா வடிவமைக்கும் F-16 போர் விமானங்களை தயாரிப்பதற்கான உரிமத்தை பெற்ற நிறுவனத்தின் மீதே குர்திஷ் போராளிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். துருக்கி அரசு தலைவர் எர்துவான் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்யாவில் பங்கேற்ற நாளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லாவின் இடத்திற்கு வரவிருந்த ஹசேம் சபீதினும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட விடயத்தை தற்போது ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. 3 வார காலத்துக்கு முன்னர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகரில் உள்ள ஹிஸ்புல்லாவின் நிலத்தடி உளவுத்துறை தலைமையகத்தை தமது விமானப்படை தாக்கிய போது சபீதீன் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஏற்கனவே அறிவித்த நிலையில் தற்போது அதனை ஹிஸ்புல்லா அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது.
ஹஷேம் சபீதின் தற்போது பலியான செய்தியை ஹெஸ்புல்லாக்கள் உறுதிப்படுத்திக் கொண்டாலும் தமது அமைப்புக்குரிய புதிய தலைவரின் பெயரை அந்த அமைப்பு இன்னமும் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பக்கவாட்டு நிகழ்வுகளில் ஒன்றாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்திய விடயம் பதிவாகியுள்ளது. இரண்டு தலைவர்களும் 50 நிமிடங்கள் தமக்கிடையில் பேசிய போது அந்த சந்திப்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதியின் பாதுகாப்பு மற்றும் அங்குள்ள துருப்புக்களின் கட்டுப்பாடு குறித்து ஒரு புதிய உடன்படிக்கை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மோடியும் ஜி ஜின்பிங்கும் ரஷ்யாவில் சந்தித்து பேசியுள்ளனர். இதற்கு முன்னதாக இந்த இரண்டு தலைவர்களும் தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் கடந்த 2019 அக்டோபரில் பேசிய பின்னர் இருவரும் நேரடியாக இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.